ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குழந்தைகளுக்கு பேச்சு, அதாவது பேச்சில் தடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பேச்சு குறைபாடு நீங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் அந்த பேச்சு குறைபாடு இல்லாமலேயே பேச்சு வார்த்தைகள் வரும். ஒரு சில குழந்தைகளுக்கு 2-3 வயது ஆனால் கூட அந்த பேச்சு வருவதற்கு தாமதமாகும். அந்த மாதிரியான தாமதமாகக்கூடிய தம்பதியர்கள் வந்து பொதுவாக பௌர்ணமி தினத்தன்று பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது மட்டுமல்லாமல் அதே பௌர்ணமி நாளில் மாலை 6 மணிக்கு மேலே 6 பேர்த்துக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்து நாய் பொம்மை, அதாவது பைரவருடைய வாகனமாகிய 6 நாய் பொம்மைகள் வாங்கி யாரோ ஒருவருக்கு தானம் அல்லது 6 பேர்த்துக்கு தானம் செய்வது நல்லது. இந்த மாதிரியான தானம், அதாவது இந்த நாய் பொம்மையும் தயிர் சாதமும் தானம் செய்து பௌர்ணமியன்று பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய குழந்தைக்கு நாளடைவில் அந்த பேச்சு குறைபாடு நீங்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அந்த மாதிரியான நல் வாய்ப்பு உங்களுக்கு நாடி வருவதற்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.